வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்புன்னா அரபு தேசத்தில் வாழும் உலக தமிழர்களுக்கு எச்சரிக்கை, உடனடியாக நாடு திரும்புங்கள். இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன உடனடியாக தமிழர்கள் உலக தமிழர்கள் எல்லாரும் உடனடியாக தாயகம் திரும்புங்கள் அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ சில நாட்களாகவே அரபு தேசங்களை சுற்றி தான் இப்போ போர் நடந்துக்குது. இஸ்ரேல், இந்த சைடு ஈரான், இப்போ லெபனான். ஸோ அதனால் இப்படி சுற்றி சுற்றி பிரச்சனை நடந்துக்குது. இந்த பிரச்சனை இப்போ தீர்வு நீங்கள் கிடைக்கிங்கன்னா கண்டிப்பாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு போருக்கு ரெண்டு சண்டைக்கு ரெண்டு பேருமே மிகப்பெரிய தயாராகிருக்காங்க. ஸோ அதனால் அந்த சைடில், அதாவது குறிப்பாக அரபு உலகத்து நாடுகள், கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அரபு நாடுகள், அதாவது பெட்ரோலியம் உற்பத்தி பண்ணுற நாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடுகளில் இருக்க தமிழர்கள், அது தமிழ்நாட்டில் பிறந்தவங்களும் சரி, இலங்கையில் இருந்த பிறந்தவங்களும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தமிழன் தமிழன் தானே, தமிழச்சிக்கும் தமிழன் பிறந்தேன் தமிழன். ஸோ அதனால் அவங்க உடனடியாக என்ன பண்ணிடுங்க, உங்கள் நாட்டுக்கு திரும்புங்க. முடிஞ்ச அளவு உடனடியாக திரும்பி இல்லைனா கூட ஒரு 2 மாதம் லீவு கட்டு, உடனடியாக உங்கள் நாடை பார்த்து திரும்பி போயிருங்க. ஏன்னா நடந்திருக்கிற சூழ்நிலை எதுவுமே சரியாக இல்லை. ஸோ போர் சீக்கிரத்தில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாத வாய்ப்புகள் இல்லை. ஸோ எப்போதாலும் போர் தொடங்குக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோ போட்டிருந்தோம், கப்பல் படையும் ரெடியாக இருக்குது, விமானப்படையும் ரெடியாக இருக்குது, தரைப்படையும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ ரெண்டு நாடுகளுமே போட்டி போடுறத, அதாவது நம்ம சண்டை போடுறதுக்கான முன்கூட்டியே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படைப்படத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, நாங்கள் போருக்காக ஆயத்தமாக இருக்கோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு இந்த 2 நாடுகளுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக நான் அந்த பாக்ஸில் சந்தின்னு சொல்கிற மாதிரி ஒரு நேற்று ஒரு அறிவிக்கை விட்டுருந்தாங்க. அது என்னென்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸை மூடப்போதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸை மூடிட்டாங்கன்னா என்னன்னா, குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து வர்ற மிகப்பெரிய எண்ணெய் வண்டிகள் எல்லாமே அந்த கடல் வழியாக தான் சொல்ல முடியாதா, பாக் செல சந்தி நம்ம எப்படி சொல்லணும், அதே மாதிரி அதுவும் ஒரு ஜலசந்தி. ஸோ அந்த இடைப்பட்ட இடத்துலேருந்து தான் உலக அளவில் 30% வர்த்தகம் அந்த இடத்துல நடக்குது. ஸோ இப்போ அந்த இடத்த ஈரான் அடைச்சிட்டாங்கன்னா உற்பத்தி பண்ணுற எல்லா இடங்களும் அங்கங்கே நின்றுடும். ஸோ அதனால் உற்பத்தி பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், எப்படி பார்த்தாலும் உலகப்போர் நடக்குமாங்க அது அடுத்த கட்டம். ஆனால் அதுக்கு முன்னாக்கூட்டியே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போருக்கான வேலைகள் மிகப்பெரிய நடந்துக்குது. ஸோ எப்படியாவது உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும், உலக தமிழர் அனைவரும், அரபு உலக நாடுகளை யாரும் வேலை பார்த்துக்கிட்டிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த வேலை பார்க்குறவங்க அந்த கம்பெனியில் குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு லீவ் வாங்கிட்டு தூரம் வந்துடுங்க. உடனடியாக உங்களுக்கு யாரும் லீவ் கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உடனடியாக லீவு கேளுங்க. போர் முடியுமான்னு கேட்டிங்கன்னா போர் இப்போதைக்கு இன்னும் ஆரம்பிக்கலை, எப்படி பார்த்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 2 நாடுமே தங்களுடைய படைப்படத்தை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, நாங்கள் போருக்கு ரெடியாக வைக்கிறோம், உலக நாடுகளே உங்களுடைய பாதுகாப்பை தயார்படுத்திக்கிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலக மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு தங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் அங்கே குறிப்பாக மழை சொல்கிறேன், இந்த கல்ஃப் கண்ட்ரியோட பக்க தமிழர்கள் உடனடியாக தாயகத்துக்கு திரும்புவதற்கு வழியை பாருங்கள். இல்லை உங்கள் நாடுகளையும் கொண்டு விடுவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் மறுபடியும் இந்த வேலை பக்க நாட்டை விட்டு திரும்பி வரவே முடியாது. சுச்சுவேஷன் மிகப்பெரிய அளவில் மோசமாகி போயிடும். நம்ம நாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு கூட கஞ்சியாக கிடைக்கும், அந்த நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூழு குடிக்க கஞ்சி கூட கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒரு நாட்டில், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வந்ததுனாலே அதோடய இழப்புகள் மிகப்பெரிய பெரிய இழப்புகளாக இருக்கும், அதோடய பின்விளைவுகள் மிகப்பெரிய உள்ள வீரியமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த கல்ஃப் கண்ட்ரியில் பார்க்குற தமிழர்கள் உடனடியாக வெளியேறுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் வர அடைக்கப்போதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் அடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உலக அளவில் பெட்ரோல் மிகப்பெரிய அளவில் தேக்க நிலை ஏற்படும். ஸோ உங்களுக்கு அங்கே வேலை இருக்குமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்காது. ஏன்னா உங்களையும் உங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்துக்கிடுங்க, உற்பத்தி ப்ராடக்ட் பண்ண முடியாது சொல்லி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக போய் அந்த இடத்துல மாட்டிக்கி நிற்காதீங்க. முடிஞ்சளவு உடனடியாக விடுமுறை கேட்டுட்டு உடனடியாக வாங்க. என்கிட்ட கேட்டால் நீங்கள் இப்போ விடுமுறை கேட்டாலுமே அவங்க லீவ் கொடுக்க உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூழ்நிலை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நடக்கிறது ஒவ்வொன்றுமே ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிருக்குது, மோசமாக தான் பெய்கிருக்குது. ஸோ அதனால் இந்த குவைத்து, அப்புறம் துபாய், கத்தர், இந்த அரப், இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே உடனடியாக வெளியேறுங்க. நான் என்னுடைய சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், கத்தார், அப்புறம் பாரசீக வளைவு நாடுகள், இந்த நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய
போர் மூலக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே, குறிப்பாக இந்தியா வந்து உலக நாடுகள் சரி, எல்லாருமே வெளியேற்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக வெளியேறுங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்தி வெளியேற பாருங்கள். ஏன்னா நாளுக்கு நாள் இங்கே மோசமாகிக்கிட்டு தான் வருது. ஸோ கண்டிப்பாக எப்படி பார்த்தா இன்னும் இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்கு அதிகபட்சம் எனக்கு என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இன்னும் 2 தினங்களில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் விடுவதற்கான வாய்ப்புகள், நேரடியாக மோதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு கவனமாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக எந்த நாடும் சமாதான பேசுறதுக்கு வரலை. ஸோ அதனால் சமாதான பேசினா இவங்க ரெண்டு பேரும் விடுதே மாதிரி இல்லை. ஸோ இஸ்ரேலும் விடுதற்கு வாய்ப்பு இல்லை, ஈரானும் நம்ம அடித்தாங்கன்னா நம்ம திருப்பி அடிக்க முடியல, அவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உலக போர் வரதுக்கான அதே உலக போரில் இவங்க ரெண்டு பேர் நாடுங்க சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மாட்டிக்கிட்டாதீங்க. குறிப்பாக அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருந்த எல்லாருமே உடனடியாக உங்கள் நாடுக்கு திரும்பிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக நம்ம தமிழர் எல்லாருமே உங்கள் நாடுக்கு நீங்கள் திரும்புவது உங்களுக்கு நல்லது, இல்லை உங்களுடைய உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்காது. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கிறாமல் சரி, இல்லை நான் அங்கே தான் இருப்பேன் பணம் சம்பாத்தி போனேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றவே முடியாது. பணம் எப்போனாலும் சம்பாத்தி பண்ணிக்கலாம், உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்சளவு உடனடியாக உங்கள் நாட்டுக்கு கிளம்புங்க. நன்றி, வணக்கம்.